ஆகஸ்ட் 27 இன்றைய புனிதர் புனித மோனிக்கம்மாள். தோற்றம் 333, மறைவு 387. இவள் பத்ரிசியூஸ் என்னும் அவிசுவாசியை மணமுடித்தாள். அவர் கடும் கோபகுணம் படைத்தவர். அவரால் வந்த இக்கட்டுகளையெல்லாம் மோனிகா பொறுமையுடன் சகித்தாள். அவளது நல்வாழ்வும் சாந்த குணமும் இவளுடைய கணவனின் குணத்தை மாற்றியது. அவர் கிறிஸ்தவராகி அடுத்த ஆண்டில் இறந்தார். மகன் அகுஸ்தின் இவளுக்கு பெரும் சிலுவையாக இருந்தார். அவர் மனம் திரும்புவதற்காக தாய் உருக்கமாக நெடுங்காலம் ஜெபித்தாள். தாயை விட்டு அகுஸ்தின் தாலியா சென்றார். தாய் அவரை தேடி சென்றாள். மிலான் நகரில் அவரை கண்டு ஏற்கனவே ஆயரான புனித அம்புரோஸ் என்பவரது முயற்சியால் அகுஸ்தின் தமது தப்பறையான கொள்கைகளை விட்டுவிட்டு அவர் மனம் திரும்பினார். ஞானஸ்தானம் பெற்றார். சற்றுப்பின் தாயும் மகனும் சில நண்பர்களுடன் ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டார்கள். வழியில் தன் மகனது கரங்களில் உயிர் விட்டாள். சிந்தனை: ஓ ஆண்டவரே, தூயவரும் தவ வாழ்க்கை நடத்தியவளுமான ஒரு விதவையின் தாழ்ச்சியுள்ள மன்றாட்டை நீர் புறக்கணிப்பீரோ? அவள் உம்மிடம் பணம் கேட்டு மன்றாடவில்லை, உலக காரியங்களுக்காக ஜெபிக்கவில்லை, தன் மகனுடைய அழியாத ஆன்மா மோட்சம் சேர வேண்டும் என்று மன்றாடினாள். கண்ணீர் அழுகையுடன் அவள் சமர்ப்பித்த மன்றாட்டை ஏற்றுக்கொண்டீர். ஜெபம்: ஆண்டவரே, தங்கள் மக்களின் உடலை விட ஆன்மாவை அதிகமாக நேசிக்கும் தாய்மாரை உலகுக்கு தாரும். ஆமேன்.